साथियों, काशी तमिल संगमम का ये आयोजन तब हो रहा है जब भारत ने अपनी आजादी के अमृतकाल में प्रवेश किया है। अमृतकाल में हमारे संकल्प पूरे देश की एकता और एकजुट प्रयासों से पूरे होंगे। भारत वो राष्ट्र है जिसने हजारों वर्षों से संभो मनासी जानताम के मंत्र से एक दूसरे के मनों को जानते हुए, सम्मान करते हुए स्वाभाविक सांस्कृतिक एकता को जिया है। काश्मीर काशी तमिल संगमम என்ற இந்த நிகழ்ச்சி சுதந்திரத்தின் அமிர்த காலமான இந்த தொடக்க காலத்தில் நடைபெறுகிறது. நம்முடைய நாட்டில் சம்போ மனசி ஜான்தாம் என்ற ஒரு பழமொழி உண்டு. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான். இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஹமாரே தேஷ் மே சுபே உட்கர் சௌராஷ்டிரே சோமநாதம் சே லேகர் சேது பந்தே து ராமேஷம் தக் 12 ஜோதிர்லிங்கோ கே ஸ்மரண் கி பரம்பரா ஹை. ஹம் தேஷ் கி ஆத்யாத்மிக ஏக்தா கோ யாத் கர்கே ஹமாரா தின் ஷுரு கர்தே ஹை. हम स्नान करते समय, पूजा करते समय भी मंत्र पढ़ते हैं, गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले अस्मिन् सन्निधिं कुरु. अर्थात गंगा यमुना से लेकर गोदावरी और कावेरी तक सभी नदियां हमारे जल में निवास करें, यानी हम पूरे भारत की नदियों में स्नान करने की भावना करते हैं. नाम कालयिल एलुंददुम் சொல்லுகின்ற ஒரு மந்திர ஸ்லோகம் என்னவென்றால், சௌராஷ்டிரே சோமநாதம் என்பதிலிருந்து தொடங்கி சேதுபந்தேது ராமேஸ்வர் என்ற அந்த 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றி நாம் சொல்லி அவற்றை மனதிலே நினைத்து நம்முடைய நாளை தொடங்குகிறோம். இவ்வாறு தேச ஒற்றுமை உணர்வை தூண்டுகின்ற அந்த ஒரு ஸ்லோகத்தோடு தான் நமது நாள் தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, பூஜை செய்யும் போதும் குளிக்கும் போதும் கங்கேஜ யமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் தன்னிரும் குரு என்கின்ற மந்திரத்தை சொல்லுகிறோம். இதன் பொருள் என்னவென்றால், கங்கை யமுனை கோதாவரி காவேரி போன்ற அந்த புனித நதிகளின் ஆசீர்வாதங்கள், அதிலே குளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் என்பதாகும். இவ்வாறு தேச ஒற்றுமை என்பதைத்தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. हमें आजादी के बाद हजारों वर्षों की इस परंपरा को, इस विरासत को मजबूत करना था, इस देश का एकता सूत्र बनाना था, लेकिन दुर्भाग्य से इसके लिए बहुत प्रयास नहीं किए गए. काशी तमिल संगमम आज इस संकल्प के लिए एक प्लेटफॉर्म बनेगा. ये हमें हमारे इस कर्तव्यों का बोध कराएगा और राष्ट्रीय एकता को मजबूत करने के लिए ऊर्जा देगा. சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் இந்த தேச ஒற்றுமையை வளர்க்கும் இந்த செயலை செய்து நாட்டை வளப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்களாக இது நடக்காமல் போய்விட்டது. இப்போது இந்த காசி தமிழ் சங்கமம் என்ற இந்த போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் தேச ஒற்றுமையை வளர்க்கின்ற பணியை நாம் செய்யவிருக்கிறோம்.